நாங்க மீனா ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போறோம். நல்லா காரசாரமா கோயம்புத்தூர் ஸ்டைல்ல மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுங்கிற வீடியோ தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா மட்டன்னாவே ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு ஸ்டைல செய்வாங்க, ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு டேஸ்ட்ல செய்வாங்க. நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன மாதிரி செஞ்சுருக்கோங்கிற வீடியோ தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். மட்டன் கிரேவி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். மட்டன் கிரேவிக்கு தக்காளி கூட சேர்த்து செய்வாங்கங்க. நான் இன்னைக்கு வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வேறு ஸ்டைலில் செஞ்சிட்ருக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் நல்லா வதக்கியாச்சுங்க. அரை கிலோ மட்டன் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளோட கோயம்புத்தூர் ஸ்டைல் மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் காஞ்சி மிளகாய் தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொலட்டி விட்டுடலாங்க மட்டனில். இதை சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கோயம்புத்தூர் ஸ்டைலில் இன்றைக்கி மட்டன் கிரேவி செஞ்சுருக்குங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் கூட நம்ம இதில் சேர்த்துருக்கோங்க. மட்டன் நம்ம நல்லா வேக வச்சிட்டோம், ஸோ தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, இதுவே போதும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கிரேவியெல்லாம் பச்சை வாசனை போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே தாளிக்கிறப்ப கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாங்க. இல்லை ஃபைனலாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கரம் மசாலா பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. நான் அதிகமாக எதுவும் சேர்த்துக்க மாட்டேன், அதனால் இன்றைக்கி ஆட் பண்ணல. வேணுன்றவங்க அதை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்ம மட்டன் கிரேவி. கோயம்புத்தூர் ஸ்டைல் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே ஸ்டைலில் மட்டன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதோட நிப்பாட்டிக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். நானே அமைக்க தொலைஞ்சிட்டேன். ஐயோ எப்படி இறங்குற கூட தெரியும் எனக்கு. அம்மா அம்மா தப்பிச்சண்டா சாமி.